அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்க வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். நம்மளில் நிறையா பேர் காலிஃப்ளவர் வாங்கினாவே அதிகம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சில்லி தாங்க செய்வாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய காலிஃப்ளவருக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பூவை வந்து சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்து அதில் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க. இது வந்து 10 நிமிஷம் இதிலே வந்து அப்படியே விட்டுருங்க. நம்ம இப்படி சுடுதண்ணியில் மஞ்சள் தூள்லாம் சேர்த்து இந்த காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வைக்கும் போது அதில் சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது ரெண்டுமே ஒரு தடவை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து எடுத்து சேர்த்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூடவே ஒரு 10-15 பல் அளவுக்கு பூண்டு. பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கூடுதலாகவே எடுத்துருக்கேங்க. பூண்டையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்து நம்ம விரல் நீளத்துக்கு தேங்காய் எடுத்து அதை குட்டி குட்டியாக அது வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. அந்த தேங்காயும் சேர்த்து அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய பழுத்த தக்காளி, அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்துட்டு இது வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வந்து ரொம்ப நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்படிலாம் அவசியம் இல்லைங்க, ஓரளவுக்கு இது போல் வந்தாலே போதும். இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே பட்டை, கல்பாசி, அன்னாச்சி பூ, கிராம்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீச்சிட்டு நல்லா நீலவாக்கில் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. ரொம்ப சின்னமாகவும் சேர்க்க வேணாம். அதே மாதிரி நம்ம எடுத்துருக்கக்கூடிய காலிஃப்ளவரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னமாக சேர்த்துற வேணாங்க. ஓரளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா, இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிரேவி வந்து குக்கரில் தாங்க நம்ம விசில் வைக்க போகிறோம். அதுக்காக உருளைக்கிழங்கும் சரி காலிஃப்ளவரும் சரி கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ரெண்டுமே சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து விட்டுட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் தனி மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ரொம்பவே ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ இந்த 2 பொடியும் சேர்த்ததுக்கப்புறம் நான் 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் மிதமான சூட்டிலே வச்சுட்டு. அடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாலே அந்த பேஸ்ட் அதை வந்து இதில் வந்து சேர்த்துருங்க. அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுவும் வந்து நான் இது கூடவே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்தாச்சு. இது சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சுட்டு இதை மறுபடியும் நம்ம கலந்து விட்டுடலாம். அதே நேரத்தில் இது வந்து பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேணாங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வதக்கி தான் நம்ம வந்து அரைச்சிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துடலாங்க. தண்ணி வந்து நமக்கு குழம்பு ரொம்பவும் தண்ணியாக இருந்துடக்கூடாதுங்க, அதே நேரத்தில் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அடுத்து இதை ஒரு தடவை கலந்து விட்டுடலாங்க. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலை இருந்ததுன்னா அதுவும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கருவேப்பிலையை மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை வந்து இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள், வாசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதை சேர்த்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இதை வந்து விசில் போட போகிறோம். கலந்து விட்டுட்டு குக்கரை இப்போ லாக் பண்ணிவிட்டு 1லேருந்து 1-2 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அதுவே நமக்கு சரியான அளவில் இருக்கும். அதுக்கும் மேலே விட்டால் நம்ம அந்த உருளைக்கிழங்கும் அந்த காலிஃப்ளவரும் ரொம்பவே குழஞ்சி போயிருங்க. இப்போது இது விசில் வரட்டும். 2 விசில் வந்திருக்குதுங்க. நம்ம இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே இந்த கிரேவியோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு, அந்த காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ்லேருந்து சப்பாத்தி பூரி வரைக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோவுக்கு உங்களோட சப்போர்ட்டிங் ரொம்பவே தேவைங்க. நன்றி.